ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி. நமக்கு ரமதான் மாதத்துலலாம் நம்ம பள்ளி வாசலெல்லாம் கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மட்டன் கொத்துக்கறி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய், தேங்காய் திருவுனது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி புதினா இலை, கருகாப்பிலை, 2 பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி. இதுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், சோம்பு எல்லாம் 1 ஸ்பூனு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை 1 ஸ்டிக்கு, கிராம்புன்னு 4, ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா கழுவிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸில் பண்ண போகிறேன். எப்பயும் நார்மலாக ஒயிட் ரைஸில் தான் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸில் பண்ண போகிறேன். நல்லா அரிசியை 2 தடவை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் வந்தால் வந்து தர தரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தர தரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப வலுவலு, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, இப்படி தர தரன்னு அரைச்சிக்கணும். குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் எடுத்து வச்சுருந்தேன் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து, அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா 1 தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கொத்துக்கறி, கொத்துக்கறியை போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 1 தக்காளி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி புதினாவையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு வந்து நான் கழுவி வச்சுருக்கேன், 1 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த இதில் சேர்த்துக்கலாம், குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா வதங்கணும்னுலாம் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். கஞ்சி தானே வைக்க போகிறோம், அதனால லைட்டாக வதங்கினாலே போதும்.
அப்புறம் அந்த அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு கப் அரிசியும் அதோடு சேர்த்து அதையும் வதக்கி விட்டு ஒரு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 10 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். கஞ்சினால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் வந்து 10 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா வந்து ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். இப்போ வந்து 4 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடியில் எதுவும் பிடிக்காமல் இருக்கணும், அதனால் வந்து கெட்டி சேராமல் இருக்கக்காக நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, துருவின தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பாலும் ஊற்றலாம், துருவின தேங்காயும் போடலாம். தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு துருவின தேங்காய் தான் போடுறேன். தீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டான, வீட்டிலே வந்து நம்ம நோம்பு கஞ்சி செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.